ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பை வச்சு சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதிகமான சத்தும் சேர்ந்துருக்கு பாசிப்பருப்பு. அடிக்கடி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபோலிக் ஆசிட் ரிச்சாக இருக்கும். பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு குக்கரில் எடுத்துக்கோங்க. அதோட பச்சை மிளகாய், தக்காளி, சின்ன வெங்காயம், கொஞ்சம் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுடுங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பாசிப்பருப்பு எல்லாம் நல்லா பஞ்சு மாதிரி பஞ்சு போல் வெந்துருச்சு. நல்லா இதை மசிச்சு விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சோண்டு தாளிச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம கேரட் பீன்ஸை வச்சு பாசிப்பருப்பு சாம்பார் செய்ய போகிறோம். நீங்கள் உங்களுக்கு தேவையானது போல் கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்ட பிறகு கொஞ்சம் பெருங்காயம், கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். காய் நல்லா வதங்கின பிறகு பாசிப்பருப்பு வேக வச்சதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஒரு கொதிக்க விட்டுடலாம். காய் நல்லா ஒரு கொதி வந்த பிறகு இட்லி சாம்பார் பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க. தேவையான அளவு அந்த இட்லி சாம்பார் பொடி எடுத்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டு கட்டிப்படாமல் கலக்கிட்டு சாம்பாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இட்லி சாம்பார் பொடி போட்டிங்கனாக்கா சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி நல்லா வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம். இந்தளவு கொதி வந்தாலே போதும். ரொம்பவே டேஸ்டியான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.